அரியே பொம்மாயி என்ன அவ்வளவு சீக்கிரம் உன்னால துரத்த முடியாது. சூரி இஸ் பேக். அரியே பொம்மாயி, சின்ன பையனை கூட பார்க்காம நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டல, நீ அடிச்சு அடிக்க கோழ மாதிரி ஓடிடுவேன் நினைச்சியா? முக்கோடி தேவர்களையும் கூட கூட்டிட்டு வந்திருக்கேன். பாடி வா. ஜெய் பஜரங்க பலி, ஓம் நம சிவாயா, அல்லாஹ் ஜீசஸ். ஏய், லீடிங்ல உள்ள எல்லா சாமிகளும் என் கையில இருக்காங்க. நீ என்ன பண்ற நான் பாத்துறேன். பூனைய பார்த்து எலியும் சிங்கத்தை பார்த்து மானு ஓடுற மாதிரி இந்த தாயத்தை பார்த்து நீ ஓடிட்டேன்னு எனக்கு தெரியும். சாமி கிட்ட வச்சுக்கிட்டா பேயா இருந்தாலும் அதுக்கு அப்பனா இருந்தாலும் ஓடி போக வேண்டியதுதான். இங்க பா, நல்லா கேட்டுக்க, இது என் வீடு, என் இஷ்டம். நான் சரக்கடிப்பேன் இல்லைன்னா சம்மணம் போட்டு உட்காருவேன். நீ என்ன சொன்ன? ஓடி போகணுமா? ஐயப்பா ஐயப்பா, பயமா இருக்க. ஐயோ, சினிமா கிராபிக்ஸ்ல வர மாதிரி ஃப்ரிட்ஜ்ல இருந்து பாரியா, இந்த சூரியவே சாவடிச்சிருப்பியா நீ? சரக்கடிக்க கூடாதா? இங்க பாரு, இப்போ பீடி குடிக்க போறேன். என்ன பண்றியோ பண்ணிக்கோ. ராம்கோபால் வர்மா பேயோ இல்ல ராகவா லாரன்ஸோட பேயோ, இன்னைக்கு உனக்கு நான் போக போடுறேன் பாரு. கண்டிப்பா போடுறேன். சாமினா விளையாட்ட போச்சா உனக்கு? சாமியை திடீர்னு கூப்பிட்டா வந்துருமா? ஆரம்பத்துல இருந்தே கூப்பிட்டு இருக்கணும், நடுவுல கூப்பிட்டா வருமா? அம்மா வணக்கம். நான் வரேங்க. ஒரு நிமிஷம், இப்ப எதுக்கு என்ன அடிச்சிங்க? போயிட்டு வரேன்னு சொன்னல, தப்பா சொல்லிட்டேன், வரவே மாட்டேன், நான் போயிடுறேன். அடே செவன் ஹில்ஸ், பேய் வீட்டை ஏன் தள்ள கட்டிட்டல? கையில சிக்கிற உன்னை கொன்னுடுவா டேய். எங்க போனாலும் இந்த மொட்டை பையன் விட மாட்டான் போல இருக்கேன். அவன் தான், அவனே தான். ஹலோ சாமி. என்னடா நீ என்ன சொன்ன, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? ஏய், யாரா நீ? ஏய், என்ன யாருன்னு நினைச்ச? நான் தான் வெட்டு குத்து வேலு சாமி, கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். ஏன் அங்கெல்லாம் போய் பேசுறீங்க? இங்க இருந்தே பேசிருக்கலாமே. என்னடா கிண்டல் அடிக்கிறியா? உன் வீட்டுல பாம்பு வச்சிருவேன் சொல்லிட்டேன். இல்ல, நக்கல் எல்லாம் என்கிட்ட வேண்டாம். செந்தமிழ் பூங்காவை வாங்கி தரேன்னு சொல்லி அட்வான்ஸ் வாங்கி 4 மாசம் ஆச்சு, இது வரைக்கும் ஆளை காணோம். எனக்கு இப்ப எப்படி இந்த ஆளுகிட்ட இருந்து தப்பிக்கிறது? அப்படியே இரு தம்பி, இதோ அண்ணன் வந்துட்டேன். இவன் எதுக்கு இப்ப போன் பண்றான்? சந்தேகமா இருக்கு. ஹலோ தம்பி, என் தங்கமே, எப்படி ராஜல்ல இருக்க? கேவலமா இருக்கேன். எது அது? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஒன்னும் இல்ல தம்பி, டெய்லி பேய் கிட்ட அடி வாங்குறேன்னு ராத்திரி தான் எனக்கு பாவமா இருந்துச்சு. அந்த டைம்ல போன் பண்ணா தூங்கிட்டு இருப்பல, அதான் கல்ல எழுந்ததுமே போன் பண்றேன். ஒரு 10 லட்சம் தரேன், போயிடு. என்ன என்ன இது, வாங்கி ஒரே நாளுக்கு 10 லட்சம் குறைச்சிட்ட? வேணும்னா ஒரு 5000மோ இல்ல 10000மோ குறைச்சுக்கோ. என்ன, நீ எனக்கு என்ன பிச்சையா போடுற? நீ ஏதோ தர்மம் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. முழுசா 20 லட்சம் கொடுத்தாதான் அந்த வீட்டை விட்டு நான் போவேன். இவன் என்ன எப்படி சொல்றான்? தம்பி, நான் உன்னோட நல்லதுக்கு தான் சொல்றேன், 10 லட்சம் கூடவே பஸ் டிக்கெட்டை எடுத்து தரேன், நீ ஊருக்கு ஓடி போயிடு. இங்க பாருன, ஏதோ நீ சொன்னேன்னு விக்கலாம்னு நினைச்சேன், இல்லனா அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். இது வரைக்கும் எஃபெக்ட் எல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன பூஜை தான் பேலன்ஸ் இருக்கு, அதையும் பண்ணிட்டேன்னா இருக்கிற கொஞ்சம் எஃபெக்டும் போயிடும். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷா 50 லட்சத்துக்கு நானே அதை வித்துக்கிறேன், சரியா? இதுக்கப்புறம் எனக்கு போன் பண்ணாத, வச்சிரு. தம்பி 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 தம்பி, டேய், உனக்கு அந்த வீட்டு மேல ஆசை வந்துருச்சுடா, வருபடா, வா வாடா என் தக்காளி. டேய் சூரி, என்னடா எங்க இருக்க? ஏன் போனே கட் பண்றியா நீ? எனக்கே மெசேஜ்ல வார்னிங் கொடுப்பியா? ஏதோ கிராமத்துல இருந்து வந்து 20 லட்சத்துக்கு இவ்வளவு பெரிய வீட்டை ஆட்டைய போடலாம் நினைச்சியா? எங்கடா இருக்கடே,
மரியாதையா வந்து என்கிட்ட பேசுடா. நான் மூணு என்றதுக்குள்ள நீ வந்துட்டினா உன்னை நான் விட்டுடுறேன். டேய் எங்கடா இருக்க நீ? டேய் என்னடா ஊதுபத்தி வாசனலாம் வருது? பூஜை கீழே பண்ணுவாங்க, நீ மேல ஊதுபத்தி எடுத்து வச்சு என்னடா பண்ற? நான் ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுறேன் நீ. எங்கடா இருக்க? ஓ இங்கதான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கியா? இங்கே இல்லையே. ஓ அங்க இருக்கியா? இதோ என்ன வந்துட்டேன், இதோ வர வந்துட்டேன். சூரி பார்க்க வந்த, சூரி பார்க்க வந்த மேடம். இந்த வீடு புடிச்சிருக்கா? எனக்கு சூரியன் வேணாம், வீட வேணாம். டிவி புடிச்சிருக்கா? பிடிக்கல பிடிக்கல, நானே வாங்கிக்கிறேன். எடுத்துட்டு போறியா? அதெல்லாம் வேணாம், நான் போட்டுமா? இரு, இப்பதானே வந்த. எனக்கு கண்ணுல இருந்து இல்ல, பேண்ட்ல இருந்து கூட கண்ணீர் வருது. இனிமே ஜென்மத்துக்கு இங்க தடை வச்சு படுக்க மாட்டேன் தாய். நான் இங்க இருந்து போயிடுறேன், நான் போய் இந்த வீட்டு ஓனர் அனுப்பிச்சு வைக்கிறேன். அவன் தான் அவன் வர சொன்னதுனால தான் இங்க வந்தேன், இல்லனா இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் போயிடுறேன், ஆனா நீ என் பின்னாடியே வந்து என் கழுத்தை பிடிக்க மாட்டேன்னு உன் மேல நீ சத்தியம் பண்ணாதான் நான் இங்கிருந்து போவேன். நான் போறேன், பிளீஸ் போடா. அடேங்கப்பா, என்ன பக்கம் போன கையிலே. டேய் மாமா எப்படா இருக்க? நல்லா இருக்கேன்டா. என்னடா சென்னை போனவங்கெல்லாம் மறந்துடுவியா? வேலைக்கு போறேன்லடா, அதான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். டேய் குடுறா, நீ என்ன கலெக்டர் வேலையை பாக்குற? ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ள மறந்துட்டியா? எப்போ உங்க எல்லா ஞாபகமா தான்டா இருக்கு. அதான் இப்ப ஊருக்கு கிளம்பி வர. டேய் நீ எங்கேயும் கிளம்ப வேணாம், நாங்க ஆல்ரெடி கிளம்பி வந்தாச்சு. எங்க? சிங்கார சென்னைக்கு. என்னடா சொல்ற குட்ரா? டேய் இன்னொரு விஷயம் நான் சொல்றேன்டா, மல்லிக்கு கல்யாணம் பண்ணனும்னு உங்க அம்மா முடிவு பண்ணிட்டாங்க. அது வேற செத்துறேன்னு ஒரே அழுகடா. அதான் உன்கிட்ட ஒப்படைச்ச மாதிரியே இருக்கும், ஒரு வாரம் சென்னையை சுத்தி பார்த்த மாதிரியே இருக்கும்னு மல்லியை கூப்பிட்டு நாங்க இங்க வந்துட்டோம். நல்ல காரியம் பண்ணீங்கடா. டேய் மல்லி எங்கடா? எல்லாம் மாலுக்குள்ள போயிட்டாங்கடா. ஓ உள்ள போயிட்டாங்க. சரி உன் அட்ரஸ் சொல்லுடா. நாம கொஞ்சம் கேப் கொடுத்தோம்னா அவங்களும் வந்து கட்டி பிடிச்சிருப்பாங்கல்ல. மாமா வந்து கவனி. பாத்ரூம் எங்க இருக்கு? பொறுமையா பேசுறேன் சூரிய
ஏய் சூரி என்ன பேய் பத்த மாதிரி இப்படி பயப்படுற வீடு இவ்ளோ பெருசா இருக்கு நீ தனியாவா இருக்க இல்ல வேற யாராச்சும் இருக்கங்களா நல்லா மேலே பாத்துட்டு இருக்க அது நானும் இன்னொருத்தவங்களும் இருக்காங்க இன்னொருத்தவங்களா அப்படியா அடே மாமா என்னடா சொல்ற வேற கல்யாணம் பண்ணிட்டே நான் சொல்லுடா அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்போ நைசா கூட்டிட்டு வந்து வெச்சிட்டியா அட இப்ப எனக்கு இதாண்டா குறச்சல் பாய் மூடு கதை விடாதடா இவ்ளோ பெரிய வீடு இருக்குனா செட்டப்பும் கண்டிப்பா இருக்குமே டேய் நீ பாய் மூடுடா எவடா அவ என்னடா மேல பாக்குற எவன் சொல்ல அது வேலக்காரி வேலக்காரி வேலக்காரிக்கு இப்படி பை பண்ணுமா ஷூ பொறுமையா பேசு ஷூவா என்னடா ஷூங்கற என்னடா வேலக்காரிக்கு இவ்ளோ பயப்படுற அவ்ளோ பயமுடுத்தி வச்சிருக்காளா உன்னை ஏய் எவடி அவ வெளியில வாடி என் மாப்பிள்ள என்னடி பயமுடுத்தி வச்சிருக்க வாடி வெளியில அப்படியே கழுத்து முடி திருப்பி போடுறேன் நான் சொல்ற கேளு அமைதியா இருங்க இந்த வீடு நமக்கு செட் ஆகாது ரெண்டுக்கு வேற நல்ல வீடா புடிச்சுக்கலாம் வாங்க 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 இம்மா பெரிய வீடு வேலைக்காரி எல்லாம் விட்டுட்டு வேற வீட்டுக்கு போலாங்கறியே அதெல்லாம் ஒண்ணு வேணா நாங்க இங்க தான் இருப்போம் ஐயோ கடவுளே அம்மா தாயே உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் அவங்க போற வரைக்கும் அவங்களை ஏதோ செஞ்சிடாதம்மா